அப்பா நீங்க வீடியோ பண்ண போறீங்களாப்பா? ஆமாடா பாப்பா வீடியோ பண்ண போறேன். எதுக்கு வீடியோ பண்றீங்க டெய்லியோ? நிறைய பேர் பார்க்கணும்ல அதுக்காக வீடியோ பண்றேன். எதுக்கு நிறைய பேர் பார்க்கணும்? நம்ம பேசுற விஷயம் நிறைய பேர் போய் சேரணும்ல அதுக்காக வீடியோ பண்றேன். எதுக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும்? நிறைய பேர் போய் சேர்ந்தாதான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை பத்திலாம் தெரிய வரும். எதுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பண்றாங்க? இப்போ நான் வந்து கொரோனா பத்தி பேசுறேன்ல. ஆமா. அப்ப நான் அப்பா இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்கன்னு சொன்னா தானே மக்கள் கேட்பாங்க. ஏன் கேக்குறாங்க? ஏனா அப்பா சொன்னா சரியா இருக்கும். அப்பா வந்து நிறைய இடத்துக்கு எல்லாம் போறாரு. அப்பா வந்து டிவிக்கு எல்லாம் போய் பேசுறாரு. அதனால சரியா இருக்கும் நினைக்கறாங்க. ஏன் சரியா இருக்கும் நினைக்கறாங்க? ஏனா அப்பா வந்து நிறைய படிச்சு நிறைய புக் எல்லாம் படிச்சு நிறைய பேப்பர் எல்லாம் படிச்சு பேசுறாருல அதனால அவங்க சரியா இருக்கும். நம்ம இப்போ கொரோனா போது மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்றோம்? வீட்ல இருக்கணும் சொல்றோம். ஓகே வேற என்ன பண்ணணும்? கை கழுவணும் சொல்றோம். அப்புறம் ஏன் கை கழுவணும்? கை கழுவினா தான் கொரோனா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். எப்படி கொரோனா இருந்து தப்பிக்க முடியும்? டெய்லியும் வெளில போனோடனே கை கழுவணும். ஓகே. அப்புறம் டெய்லியும் காலை கழுவணும். ஓகே. வெளிய போகும்போது ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். ஏன் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு போகணும்? இல்லனா கொரோனா மூக்குக்குள்ளேயும் போயிடும் வாய்க்குள்ளேயும் போயிடும். கொரோனா மூக்குக்குள்ள போயிடுமா? ஆமா மூக்குல ஓட்டை இருக்குல. ஆமா. வாய்க்குள்ளேயும் ஓட்டை இருக்குல. ஆமா. கண்ணுக்குள்ளேயும் போயிடும். யார் எப்படி வரும் கொரோனா கண்ணுக்குள்ள? இப்போ நம்ம கொரோனாவை பார்க்க முடியாது. சரி ஏன் பார்க்க முடியாது? ஏனா அது ரொம்ப குட்டி இவ்வளவு தான் இருக்கும். அவ்வளவு தான் இருக்குமா? ஆமா அதனால பார்க்க முடியாது. சரி அப்புறம் இந்த தரங்க தான இருக்கு. ஆமா இந்த தரையில தான் அடியில தான் இருக்கும். ஓ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம டெய்லி வெல்ல போறோனே கை கழுவணும் காலை கழுவணும் வெல்ல போகும்போது ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சாதான் கொரோனா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். நம்ம எதுக்கு வெளிய போகணும்? ஏனா பசிச்சதுனா சாப்பிட எதுவும் கிடைக்காது. ஓகே அதுக்கு சமையலுக்கு என்ன வேணும்? காய்கறிகள் வேணும், தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், பூண்டு வேணும். இதெல்லாம் இருந்தா தான செய்ய முடியும். ஓகே அப்ப அது போய் வாங்கிட்டு வந்துட்டா? வாங்கிட்டு வந்த உடனே யாரையும் டச் பண்ண கூடாது. ஓகே. ஏனா அவங்க அவங்க வெல்ல போனதுக்கு அப்புறம் அவங்க மேல கொரோனா ஒட்டிட்டு இருக்கும். ஓகே அப்போ அது தெரியாது. ஓகே அப்போ நம்ம தப்பிக்க முடியும். ஓகே தேங்க் யூ ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் தேங்க் யூ இதே மாதிரி நாங்க டெய்லியும் பண்றோம். பை फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐயும் டிங் கிளிக் பண்ணிருங்க. பை டாடா.